ரெண்டு விஷயம் முதல்வர் சொல்வது அமைச்சரவை அப்படின்னு ஒரு கூட்டு பொறுப்பு தான் மக்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறணும் அப்படின்றதும் கட்சி வளர்ச்சி ஆட்சித்திறன் மேம்பாடு அதுதான் முதல்வர் சொல்லியிருக்க இந்த ரெண்டு இதுலையும் பயணிக்கணும் அப்படின்னு ஆனால் அதில் அவசரம் காட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்றது ஒன்றும் சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய இதில் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கணுமான்ற ரெண்டு புள்ளிகள் தான் இருக்கு நம்ம இந்த முதல்வர் கணக்கை தாண்டி இந்த ரெண்டு தடையை தாண்டுற மாதிரி இருக்கேன் அதுக்கு முன்னாடி சகோதரர் மணி பேசும்போது என்ன சொன்னார்னா சிஎம் பிரச்சனைகள் இருந்தால் அல்லது அழுத்தங்கள் இருந்தால் தான் டெப்டி சிஎம் அவருக்கு தெரியும் ஏறத்தாழ ஒரு பதினைந்து மாநிலங்களில் இருபத்தி நாலு டெப்டி சிஎம்ஸ் இருக்கிறாங்க ஒப்பந்தம் போட்டே தான் கூட்டணியே வருது அது நான் சொல்கிறது என்னென்னா டெப்டி சிஎம் இருக்கிறாங்க ரைட் பாஜகவாக இருக்கலாம் இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கலாம் டெப்டி சிஎம் இருக்கிறாங்க ஸோ அது வந்து ஜனநாயகத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒன்று இன்னொன்று எனக்கு என்ன ஒரு கான்ட்ரவர்சி அதில் ஒரு மாற்றம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய இஸ்யூ கிளம்புச்சு என்ன அப்படின்னா நவீன தசரதன் அப்படின்னு சொல்லி பழநெடுமாறன் அவர்கள் ஒரு கற்ற எழுதினார் அதாவது தசரதன் அவருக்கு வந்து முடி நிறைத்தது அதை பார்த்த உடனே முடிசூட்டணும்னு நினச்சாரு ராமனுக்கு கலைஞர் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இன்னைக்கு சகோதரர் மணி என்ன சொல்றாரு இவ்வளவு சீக்கிரமாக கொடுக்குறீங்க அப்ப கொடுக்காத போதும் திமுக மீதான விமர்சனம் கொடுக்கிற போதும் அதாவது முதல் தொண்ணூத்தாறு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னுல கொடுக்கல ரெண்டாவது இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த விமர்சனம் வருது இங்க சரி அப்படி சொல்லியிருக்காங்களே அப்ப முதல் இதுலயே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சா இதுவும் விமர்சனமாகிறது என்றால் கொடுப்பதோ கொடுக்காமல் இருப்பதோ இங்கு பொருட்டல்ல அது திமுகவின் மீது இருக்கிற வன்மம் என்று நான் ரைட் இப்போ சகோதரர் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கழக உடன்பிறப்பு நாங்கள் மட்டும் இல்லை பொதுவான மக்கள் அமெரிக்கா போனப்போவே எனக்கு அங்கிருந்துச்சே வந்து தகவல் சொன்னாங்க பெரிய பெருவாரியான கேள்வி வந்து இன்னும் ஏன் அவரை ரெட்டி சிஎம் ஆக்கலை உதயாவ என்கிற கேள்வி வந்தது ஏன் கேட்குறாங்க எல்லாரும் அதாவது அவங்க என்னன்னா இப்போ விளையாட்டுத்துறை அவர் கையில் கொடுத்தோம் ரைட் உறுதியாக சொல்லுகிறேன் இந்த ஒன்றரை ஆண்டுகளில் அமைச்சர் உதயநிதி சாதித்ததை இன்னொரு மாநிலமோ அல்லது தமிழ்நாடோ இதுவரைக்கும் சாதித்ததில்லை ஏறத்தாழ ஆறு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ஸ் நடந்திருக்கு சிறப்பு நாலு நேஷனல் நடந்திருக்கு இதை தாண்டி இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு நூற்றி ரெண்டு கோடி ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான மாவட்ட மைதானங்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு விளையாட்டு நகரம் நடத்துவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு அப்போ இந்த விளையாட்டுத்துறை இதுவரைக்கும் இருந்த இடத்திலிருந்து அவர் தூக்கிட்டு வர்றார் அப்போ நிர்வாக ரீதியாக அவர் ஒரு தன்னை நிரூபிக்கிற ஒரு இடம் ஒரே ஒரு குறுக்கீடு நீ ரொம்ப கவனமாக பிற மாநிலங்களில் ஒப்பிட்டீங்க நம்ம இந்த தலைப்பு நேற்றும் பேசினதுனால ஒரு ஒரு சின்னதுக்காக இந்த வாய்ப்பு பிற அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நிரூபிச்சிருப்பாங்கல்ல பிற மாநிலத்தோடு ஒப்பிடாம திமுகவில் உள்ள பிறரோடு ஒப்பிட்டா சரியா இருக்கும்ல அது கரெக்ட் இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் பிறரோடு ஒப்பிடுவதில் உதயாவுக்கு இருக்கக்கூடிய மற்றவர்களை தாண்டி அவருக்கு என்ன பின்னடைவு இருக்கு எனக்கு அதை சொல்லுங்கள் அமாந்த ஈக்குவல்ஸ் ஹீ நம்பர் ஒன் நான் அப்படி தான் பார்க்குறேன் நாங்க எல்லாரும் ஒன்னு அதுதான் யானையில் நீங்க சகோதரர் பண்ணிகிட்டே இருந்து ஆரம்பிச்சிக்கிட்டே போய் அதுக்கு அர்த்தம் வந்து அவர் இருக்கிறதுல நம்பர் அவர் திறமசாலி அப்படிங்கிறது இல்லை அந்த சூழ்நிலையில் அமாந்த ஈக்குவல்ஸ் நம்பர் ஒன் அதுதான் இங்கே ஜனநாயகத்தில் அவருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் எங்களுக்கு அண்ணா சொல்லி தந்தது அதுதான் மக்கள்கிட்ட போங்க மக்கள் என்னவா இருக்காங்களோ அந்த அரசியல் எடுங்க சார் நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன் சார் ஒரு கூட்டத்துக்கு இப்போ எங்கள் கட்சியிலேயே மிகப்பெரிய அறிவாளி அல்லது ஒரு சிந்தனையாளர்னு நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சொன்னீங்கன்னா அவர் பொதுமக்கள்கிட்ட பேசும்போது இருக்கிற இம்பாக்ட்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அதுக்கும் சகோதரர் உதயநிதி பேசும்போது ஏற்படுகிற அந்த விளைவு இருக்கு பாருங்க சரி நான் கலைஞரின் பேரன் பேசுகிறேன் ஆனா திரு செந்தில் பாலாஜி இப்ப உதயநிதிக்கு போதுமான விளக்கம் கொடுக்கறீங்க செந்தில் பாலாஜி அந்த கணக்கு அடிபடுன்றது இல்ல அவரு சகோதரர் மணி சொல்லுவதை நான் மறுக்கல இந்த விமர்சனங்கள் வரும் என்பது நாங்கள் நீங்க பாஜக வந்து எந்தெந்த எதிர்கட்சி தலைவர்கள் வழக்கு போட்டதோ நூத்தி பதினெட்டு பேர் இன்னைக்கு பாஜக தலைவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்டிலே சொன்னார் என்ன பாஜகவில் சேர சொல்லி நிர்பந்தித்தார்கள் யாரும் மறக்கல ஒரு சாதாரணமா ஒரு பொய்ய நீங்க நீதிமன்றத்தில் வைக்க முடியாது அப்போ அவ்வளவு தூரம் அழுத்தம் கொடுத்ததற்கு காரணம் அவரை கையில் எடுத்துக்கொண்டு திமுகவை வலிமை செய்யலாம் என்று எங்களினுடைய அரசியல் எதிரிகள் எங்களை நேரடியாக களம் காண முடியாத நேரத்தில் சகோதரர் பாலாஜியை பகடக்காயாக பயன்படுத்தலாமா என்ற சிந்தனைக்கு வந்தபொழுது ஏனைய மாநிலங்களில் பல தலைவர்கள் நூற்றி முப்பது முப்பத்தெட்டு தலைவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டதை போல இல்லாமல் நான் ஏற்றுக்கொண்டதற்காக இருக்கிறேன் என்று இருந்து அதை சகித்து கொண்டு இந்த இயக்கத்தை அவர் ஒரு வகையில் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றி இருக்கிறார் அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் பாராட்டி ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக சொல்வது வந்து உங்கள் பார்வை இருக்குது அதில் இருக்கிற சிக்கல்ன்றது மூல வழக்கு சம்பந்தப்பட்டது சட்டவிரோத பண பரிமாற்றம் பிஎம்எல்ஏ வழக்கு மட்டும் இல்லை அந்த மூல வழக்கை யார் விசாரிக்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழக காவல்துறை அது யாருக்கு கீழ வருதுன்னா முதல்வருக்கு கீழ வருது முதல்வர் முன்முடிவோடு பாராட்டி விட்டார் அது சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் ஒன்று இந்த அவசரம் இந்த அவசரமான அமைச்சரவை மாற்றம்ன்றது அவர் ஜாமீன் கொடுத்தாங்க அதுக்குள்ளும் சிக்கலை ஏற்படுத்தும் அது ஒரு அதிர்வை ஏற்படுத்தலாம்ன்றதானே அவர் சொல்றார் ரைட்டு ஜாமீன் கொடுக்கும்போது அப்படி ஒன்று இருந்திருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து நிபந்தனையோட தானே ஜாமீன் குடுக்குறாங்க குடுக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி ஒரு நிபந்தனையை சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு விதிக்கல இன்னொன்னு நான் சகோதரர் மணிக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் அவருக்கு தெரியாமல இருக்க வாய்ப்பு இல்லை இந்த வழக்கை எடுத்து ஏறத்தாழ பதினெட்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மானம் இந்த பி எம்எல்ஏ இன்னைக்கு வரைக்கும் ஏன் சார்ஜர் ஷீட் போடல மணி நான் அவர் அதாவது ரெண்டு விஷயமா ஒரு பொலிக்கல் பண்ற பேராசிரியர் சொல்வது வந்து இது எல்லாவற்றையும் நாங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் கட்சி வளர்ச்சி தேவைப்படுது எல்லாரோட ஆசையாருக்கு உதயநிதி அவர்களை கொண்டு வந்தோன்றதும் இதுல எங்கள் எல்லாம் இல்லை நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஒரு அரசியல் ரீதியான அழுத்தத்தை தாண்டி வரத்த வரக்கூடிய ஒருத்தர தலைமை அங்கீகரிக்கிறது தானே இது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தானே இல்லை விஜய் நேரம் கருதி நான் சொல்கிறேன் உதய விஷயத்தை நான் மேலே பேச விரும்பலை ஏன்னா அதுக்கு சப்ஜெக்டிவான ஆர்குமெண்ட்ஸ் தான் நிறையா இருக்கும் அது ரெண்டாவது எனக்கு பர்சனலாக உதய மேலே எந்த விதமான வருத்தமும் எதுவும் கிடையாது ஐ விஷயம் ஆல் தி பெஸ்ட் அது அது வேற பட் செந்தில் பாலாஜி இஷ்யூ இஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ பிஎம்எல்ஏ வந்து ஒரு பார்ட்டு மெயின் கேஸும் உங்கள் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு டு பி ஃப்ரேங்க் வித் யூ வித் ஹால் ஹியூமிலிட்டி நான் சொல்கிறேன் பேராசிரியருக்கு டூ ஜி கேஸில் எந்த ட்ரஜெக்ட்ரியில் சுப்ரீம் கோர்ட் போச்சோ கிட்டத்தட்ட அந்த ட்ரெஜக்ட்ரியில் பாலாஜி கேஸில் போகுது செப்டம்பர் டூ தௌசண்ட் டென்னிலேருந்து அந்த கேஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணோன்ற முறையில் நான் சொல்கிறேன் அது சீரியஸ் கிரைசிஸ் உங்களுக்கு உருவாக்க போகுதுன்னு தெரிஞ்சுது டிசம்பரில் ரெய்ட்ஸ் வந்தது பிப்ரவரியில் ஆராசா கைது மே மாதம் கனிமொழி அவர்கள் கைது கிட்டத்தட்ட அந்த கே அந்த ட்ரெஜக்ட்ரியில் செந்தில் பாலாஜி கேஸ் போகுது நீங்கள் நல்ல வழக்கறிஞர்கள் யாரை வேணால் கேளுங்கள் பெயில் கொடுத்த நாலு நாளில் பெயில் கேன்சலேஷனுக்கு போகும்பொழுது ரிமெம்பர் மெயின் கேஸை பற்றி நம்ம பேசுகிறோம் நாட் பிஎம்எல்ஏ அதில் வந்து அவங்க வந்து என்டர்டைன் பண்ணுறாங்க யூ ஃபைல் தேஸ்ன்றாங்க இதை இவங்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக போது ஏன் இவ்வளவு அவசரம் கொடுத்தால் கேன்சலேஷனுக்கான அப்ளிகேஷனை அடுத்த மணி நேரத்தில் கூட போடலாம் அது வந்து உடனே போடணும் போடக்கூடாதுங்கிறது இதுல ஒரு அரசியல் இருக்கு சகோதரர் மணிக்கிட்ட நான் ஒன்னே தான் இந்த வழக்கை டெல்லிக்கு எடுத்துட்டு போறார் ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்றாரு நான் மூணு லட்சம் ரூபா கொடுத்தேன் தரல அப்படிங்கிறது ரைட் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் எவ்வளவு செலவாகும் தெரியுமா தெரியுமா சகோதரன் தெரியும் நீங்க உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கவனத்தை இருக்கக்கூடிய ஒரு லாயரை எங்கேஜ் பண்ணணும்னா தம்பி விஜய் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சிருக்கோம் குறைஞ்சது பதினஞ்சு லட்சம் ரூபாயில இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சரியான நீங்க கொடுக்கணும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கு இன்கம் டாக்ஸையும் கட்டிட்டு நீங்க இந்த டிடி அவங்க கை நீங்க சொல்லுவது வந்து மூணு லட்சம் ரூபாய்க்காக ஒருத்தன் போய் போராடுவானா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கா இல்லையா

இவருக்கு ஆறு ஒரு ஒன்றரை ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்தார் நீங்கள் பல பேர் வாழ்க்கை இழந்துட்டு நிற்கிறான் காசு கொடுத்து சில வழக்கறிஞர்கள் அங்கே போகிறாங்கன்றாங்க அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கலாம் ஆனால் மறுக்கல ஆனால் மெயின் கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் நீங்கள் சட்ட நுணுக்கம் பேசுறீங்க இல்லை சட்ட நுணுக்கம் பேசல சாதாரண எளிய உண்மையை பேசுகிறேன் காசு கொடுத்துட்டு வேலைக்காக ஏமாந்து நிற்கிறவனோட அந்த கஷ்டத்தை நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் நானூறு கோடி போச்சுன்னு சொன்னீங்கன்னா அதை விட இந்த காசு கொடுத்து வேலை கிடைக்காம இருக்கணும் கஷ்டம் ரொம்ப கொடுமை ஒரு அரசு இல்லை நான் இதில் சகோதரர் வந்து சென்டிமெண்டாக அந்த வழக்கு எடுக்கிறார் நான் வந்து

அவர் செய்திய கட்சி நிர்வாகிகளுக்கும் சொல்லணும் என்ன ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அதை மீண்டு வந்திருக்கிறார் ஒரு தலைவராக நான் உன்னை அங்கீகரிக்கிறேன் இதுதானே அதுக்குள்ள இல்ல அரசியல் மெசேஜ் இல்லை நிச்சயமா இது இல்ல நான் மனப்பூர்வமா சொல்றேன் கலைஞர் வந்து அதை செஞ்சிருக்க மாட்டார் ஏன்னா தர சீரியஸ் சார்ஜஸ் இன்னொன்னுங்க நீங்க எந்த சார்ஜஸ் எல்லாம் இன்னைக்கு ஃபேப்ரிகேட்டட் இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க கவர்மெண்ட் தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஆறு சார்ஜ் ஷீட் அங்கே இருக்குது உங்கள் பல பேர் ஏமா அந்த டூஜி வழக்கை நீங்கள் நுணுக்கமாக பார்த்தவர்ன்றதுனால முதன் முதல்ல மிகப்பெரிய பிரளயம் நாடாளுமன்றத்தில் நடந்த போது கலைஞர் அவர்கள்ட்ட கேட்குறாங்க ஆராசாவை வந்து ரிசைன் பண்ண சொல்லுங்க அப்படின்றப்போ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு திமுக பவள விழா கொண்டாடக்கூடிய கட்சி இந்தியாலேயே வந்து பிராந்திய கட்சிகளில் சுதந்திரத்துக்கு பிறகு தோன்றின கட்சிகளில் அலைவா இருக்கக்கூடிய கட்சின்றதுலாம் எந்த மாற்று கருத்து இல்லை அவங்க நிறைய சட்ட சிக்கல்களை சந்திச்சிருக்காங்க சரி இது ஒரு வித்தியாசமான கேஸ் ஏன்னா நீங்க தான் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி சரி ஓகே மறந்துடாதீங்க நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோம்